ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக அரசாங்கம் 2022க்கான புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா, உங்களுடைய ஊரில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுடைய பெயர்லாம் இருக்கா, இந்த மாதிரியான முழு விவரத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டிஎன் ஓட்டர் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண அப்புறமா கீழே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணினாக்கா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஓட்டர் லிஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் செக் பண்ண போகிறோம். இதில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ராலிங் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் போட்டிருப்பாங்க, அதாவது ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. இதில் வந்து இங்கிலீஷும் இருக்குது. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா சென்னை அரசு. ஸோ நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்டை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய மாவட்டம் வந்து நிறையா இதில் வந்து காட்டிருப்பாங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதாக. ஸோ நான் இப்போ ஒரு மாவட்டத்தை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறமா இந்த இடத்துல கீழே சட்டமன்ற தொகுதி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த தொகுதின்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சட்டமன்ற தொகுதியோட பூத் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஊர் என்னன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி பரப்பு அந்த முகவரின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெருவின் பெயர் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இப்போ ஒரு ஊரை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணவொன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல கீழே என்ன கேப்சா இருக்கோ அதை அப்படியே இடத்துல டைப் பண்ணுங்கள். சமர்ப்பிக்க என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லாம் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். வாக்காளர் பட்டியல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொகுதியோட தொகுதியின் பெயர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த வாக்காளர் பட்டியல் வந்து எப்போ வெளியிடப்பட்ட நாள் என்று கொடுத்துருக்கோம். திருத்தப்பட்ட ஆண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா உங்களுடைய வாக்காளர் விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. வாக்குச்சாவடி பரப்பளவு எவ்வளவு, அது ஸ்கூலாக என்னன்றதை கொடுத்துருப்பாங்க. மேப்பெல்லாம் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அது கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா வாக்காளர் பட்டியல் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து புதுசாக அப்ளை பண்ணுவாங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணுவாங்க எல்லாருடைய பெயர் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். சில பேர் வந்து திருத்தம் செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திருத்தம் செஞ்சவங்களுடைய வாக்காளர் பட்டியல் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து நீக்கம் செஞ்சிருப்பாங்க. ஸோ இறந்து போனவங்க அந்த மாதிரி, இல்லை வேறு ஊர்லேருந்து வந்துருப்பாங்க அவங்க மாதிரி இருக்கிறவங்களாம் சில பேர் நீக்கம் செஞ்சிருப்பாங்க. நீக்கம் செஞ்சவங்க எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிட்டட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்கள் வாக்காளர் ஓட்டு லிஸ்ட் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கு செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இல்லை யாருக்கெல்லாம் ஓட்டு லிஸ்ட் பேர் இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம்.